போன் எடுக்க ஏமா இவ்வளவு நேரம்? சரி சரி சரி, பையன் என்ன பண்றான்? தூங்கிட்டானே? பையனுக்கு பேட்டலாம் வாங்கி இந்த வாய்ஸ் நம்ம பங்காளி வாய்ஸ் மாதிரி இல்ல? அவ்வளவு விளையாடுறானா? நீ சாப்பிட்டியாமா? ஆமாண்டா. துபாயிலே வா இருப்பா. காலையில ஹாங்காங் போயிட்டு கங்காரம் வாங்கிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு யூஎஸ்ஏ போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு வரலான்னு கரண்டி. என்ன பண்றது, டெய்லியும் டிரான்ஸ்ஃபர் பண்றானுங்க. அடி பாவி, உனக்கு வாங்கி கொடுக்கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா? நம்ம வீட்டு மேல என்ன விவேகானந்தரையும் புத்திரியமா குடி வச்சுக்கிறோம். திருட்டு கம்னாடி பயலடி அவனுங்க. அதனாலதான் சொல்றேன், மொத்த பணத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிறேன், மொத்தமா வாங்கிட்டு வரேன். இப்போ ஒரு மொத்தமா குடுறியான் செல்லம். இப்போ மாமா கொடுக்குவா? டேய் பங்காளி. நான் மைண்ட் வயசுல என்னன்னு புலம்புறது. நல்லா சத்தமா பேசுங்கஜி. டேய் வெறுப்பேத்தடானே, ரெண்டு போற சக்தி. பாவம் எம்மா பெரிய வியாதி, பாக்க நல்லா சூட முடியாது, அழகா கிராம்ல. சின்ன வயசுலயே பாத்துக்க கூடாதா? டேய் பங்காளி. பஸ் உங்க வாயில இருந்து ரத்தம் வருது, ஹாஸ்பிடல் போங்க. நான் கீழே போய் என் வேலையை பாக்குறேன். டேய் நீ போடி. டேய் இப்போ பொண்டாடி ஃபோன் பண்றா, ஏன்டா நிக்கிற? போ. 1 2 3 4. ஏய் துப்பாக்கி இப்போ தெரிதா செல்ல குட்டிங்களா? யோ பங்காளி, நீ துபாயில வேலை செய்ய சொல்லி துபா உத்தன விட்டியே, அது கூட மனுச்சு விட்டலாம். ஆனா லூசு மாமனாருக்கு சேக்கு டிரஸ் வாங்கி கொடுத்து தெருவு கழிச்சு பாத்தியா? அத்த மட்டும் நான் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் மாமனார் மேல இருக்கிற ஒரு பாஸ்தால தானே வாங்கி கொடுத்தேன். சரி நீ விட்ட கதெல்லாம் போதும், எங்களுக்கு தூக்கம் வரதே. காலைல பேசிக்கலாம். வடு. டேய் இவ்வளவு பெரிய குழந்தைய வாடா கடத்துனீங்க. டேய் அது இல்ல இது படுகிறியா? சரி இங்க கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது. நான் வேணா அந்த பெரிய பாப்பா பக்கத்துல போய் படுத்துக்கவா? படுத்துலாம் படுத்துலாம். அதுக்கு முன்னாடி சரோஜா கேட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். என்னப்பா என்னப்பா, பாம்பே வந்தாலும் இங்கே படுத்துக்கிறேன்ப்பா. அப்ப மூட்டு படு மூட்டு படு. பங்காளிங்களா, நான் உங்களை விட்டு பறந்து போறேன்டா. ஏய் காயம் பறிக்கி. உங்க கூட சேர்ந்து துப்பாக்கி குண்டு வாங்குறத விட என் பொண்டாட்டி குண்டு வீசல குத்து வாங்கிக்கலாம். பயந்து வரேன், சொல்லிட்டு வரேன். அதை விட்டு லெட்டர் எழுதி பலு குண்டுல. என்னை எங்கேயும் தராதுங்க, ஏன்னா நான் வீட்டுக்கு தான் போறேன். நீ மூஞ்சு இரு, உன் பொண்டாட்டி இதை போட்டு கொடுக்க. ரொம்ப முடிச்சாங்க பாப்பா. என்ன பண்றாங்க? உரண்டாங்க காப்பாத்தா, தலையில கொட்டிக்கணும், இல்லனா யாராச்சும் வந்து அறிஞ்சிருவாங்க. நீயும் கொட்டிக்கோ. என்ன கொச்சுக்கிறீங்க? போப்பா, ஜீப்ல ஏறினதுல இருந்து அச்சனியா இருக்கா தெரியுமா? தெரியாம தானே கதவு தெரியல. எவ்வளவுதான் அடி வாங்குறது, எப்படி வலிக்குது தெரியுமா? என் கண்ணத்தை பாரு, எப்படி சவந்து இருக்குன்னு. எல்லாத்தையும் உனக்காக நான் தயிலுகிறேன். ஏய் சக்தி, என்னடா மண்டல ஏதோ மலை தேன் கொட்டிச்சா? தனியா தான் பண்ணிக்கிற மச்சான், அச்சனியா இருக்காடா. இந்த மாதிரி திமிர பிச்சை போனவங்களுக்குலாம் எங்க வந்தோ ஒருத்த வந்து மூணு முடிச்சு போடுவான் பாத்தியா, அவனு கிட்ட மட்டும் இதுக்கு அப்படியே பொட்டிப்பான் போல அடைக்கணும் வாருங்க மச்சி. எவனோ ஒருத்தன் போடுறதுக்கு அந்த மூணு முடிச்சா நான் போட்டேன் என்ன? கைகிடு கைகிடு, கங்க்ராச்சுலேஷன். போ 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 போ. ஆண்டவரே என்னை மேலே ஆசை எல்லாம் வச்சிரு. ஆண்டவரே அந்த பொண்ணு கிட்ட நீ எப்படியாவது காப்பாத்திருப்பா. பத்து நாள் வரதுங்கிற அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இவளுக்கு போட்டு விட்டுவா, நான் போட்டு விடுறேன். சே அது இல்லைப்பா, பாப்பாக்கும் யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு இருக்கேன்.
அவனை வேணா கல்யாணம் பண்ணி போனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சொல்ல தெரியுமா அந்த சொல்லிட்டு Ha ha ha!